காதல்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு சிறந்த உதாரணம் எதுனா இந்த ஒரு ஸ்டோரி மட்டும்தான். ஒரு ஆள் திடீர்னு மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. ஒரு மீன் பிடிக்க போகும்போது திடீர்னு ஒரு குட்டி வந்து அடிபட்டிருக்கு. இந்த குட்டி அடிபட்ட பார்த்த உடனே இது எப்பயாச்சும் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுல இருந்து பல வருஷமா இந்த குட்டியை வந்து பார்த்தோம்னா இவர் பாதுகாத்திருக்காரு. இவர் பாதுகாத்தது மட்டும் இல்லாம இந்த குட்டியை பாக்குறதுக்காக திடீர்னு ஒரு ஆண் குட்டி வருது. இந்த ஆண் குட்டி வந்ததுனால இந்த பெண் குட்டிக்கும் இந்த ஆண் குட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய காதல் உருவாகுது. இந்த காதலால இது ரெண்டு தங்களும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. பல நாட்கள் கழிச்சு இந்த ஆண் குட்டி திடீர்னு காணாம போயிடுது. இப்ப இந்த ஆண் குட்டி எங்க போச்சு அப்படின்னு இந்த ஆண் குட்டியோட இனங்கள் வந்து தென்னாப்பிரிக்கால இருந்துட்டு இருக்கு. தென்னாப்பிரிக்கால இருந்து இந்த ஜப்பானுக்கு வரணும் அப்படின்னா 13,000 கிலோமீட்டர் ஆகுது. இந்த 13,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தன்னோட காதலியை பாக்குறதுக்காக இந்த ஒரு இடத்துக்கு இது வந்திருக்கு. இதே மாதிரி 18 வருடங்களா இதோட காதல்கள் வந்து நல்லபடியா போயிருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஆண்ணாரை காணாம போயிடுச்சு. எப்படியாச்சும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணாரை ரொம்பவே ஏக்கப்பட்டு வரும்னு சொல்லிட்டு காத்திருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் இந்த ஆண்ணாரை வந்து பாத்தீங்கன்னா வரவே கிடையாது. ஏன் வரல அப்படின்னு வேட்டையாடுற மக்கள் இதை வேட்டையாடி கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பெண்ணாரையும் வந்து பாத்தீங்கன்னா கவலைப்பட்டு ஏக்கப்பட்டு கடைசி